நமஸ்தே ஸ்ரீ கல்கியின் அற்புதம் என் பெயர் சாரதா நான் நெல்லூரை சேர்ந்தவள் நான் சிறுவயதிலிருந்தே காது வழியால் அவதிப்பட்டு வந்தேன் எனது திருமணம் மற்றும் எனது குழந்தைகள் பிறந்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் காது ஜவ்வில் தொற்று ஏற்பட்டது இது எனது செவித்திறனை பாதித்தது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு ஆலோசனை கூறினர் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் காது கேட்கும் திறன் சில சதவீதம் மட்டுமே இருக்கும் என்று எங்களிடம் கூறினர் நான் பூரண குணம் அடைய ஸ்ரீ வைத்தீஸ்வர கல்கி அம்மா பகவானை வேண்டிக்கொண்டேன் அடுத்த நாள் என் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்காக தீவிரமாக பிரார்த்தனை செய்தார் ஸ்ரீ பகவான் எங்கள் வீட்டில் நேரடியாக நடப்பதை அவரால் பார்க்க முடிந்தது இதற்கு ஒரு நாள் கழித்து நான் ஒரு மருத்துவரை அணுகி அவர் பரிந்துரைத்த மருந்துகளை உட்கொண்டேன் சில நாட்களில் காது வலி நீங்கியது ஐந்து வருடங்களுக்குப் பிறகு என் மகன் என்னை மீண்டும் மருத்துவரிடம் பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றான் டாக்டர் பரிசோதித்து செவிப்பறையில் ஓட்டைகள் இருப்பதாக கூறி மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைத்தனர் செய்வதறியாது தவித்த நான் ஸ்ரீ வைத்தீஸ்வர கல்கி அம்மா பகவானை சரணடைந்தேன் என்னை முழுவதுமாக குணப்படுத்தி பூர்வ ஜென்ம கர்மா வினைகளை நீக்கும்படி அவர்களிடம் வேண்டிக் சில நாட்களுக்குப் பிறகு டாக்டர்கள் எக்ஸ்ரே எடுத்த போது செவிப்பறையில் உள்ள அனைத்து துளைகளும் அதிசயமாக மறைந்துவிட்டதை கண்டறிந்தனர் நான் இன்று வரை பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் எங்கள் கருணையுள்ள ஸ்ரீ அம்மா பகவான் என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்து என்னை முழுமையாக குணப்படுத்தினர் பிரார்த்தனை எதையும் மாற்றும் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு பற்பல கோடி நன்றிகள்